Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 11.5. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறாங்களாம். நார்மலாக நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோன்னா ஒன்றில் ஹெட்டு விழும், இல்லைனா டெய்ல் விழும் இல்லையா. ஸோ இங்கே ரெண்டு காயின், அப்போ இன்னொரு காயினில் அதே மாதிரி தான், ஒன்றில் ஹெட்டு விழும் இல்லைனா டெய்ல் விழும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, காம்பினேஷன்ஸ், அதாவது அட் அ டைமில் ரெண்டு காயினே போடுறாங்கன்னா என்னெல்லாம் காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்னு எழுதணும். ஸோ இதிலேருந்து எழுதிக்கலாம், எப்படின்னா ஹெட்லேருந்து எல்லா காம்பினேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ மொதல் வந்துட்டு ஹெட் ஹெட் வரலாம், கமா அடுத்தது இங்கே எடுக்கும்போது ஹெட் டெய்ல் வரலாம், அடுத்து இங்கே எடுக்கும்போது டெய்லும் ஹெட்டும் வரலாம், அண்ட் ஃபைனலாக டெய்ல் டெய்ல் வரலாம். ஸோ இதுதான் நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4. இப்போது நமக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸை வச்சு தான் மெயினாக கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்னா, எப்போ எடுக்கிற மாதிரி எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள், எக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் வேரியபிள் டினோட்டிங் த நம்பர் ஆஃப் ஹெட். ஸோ டினோட்டிங் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். இப்போது இந்த பாசிபிலிட்டிஸுக்கெல்லாம் எடுக்கலாம், அதாவது எக்ஸ் ஆஃப் மொதல் ஹெச் ஹெச் எழுதலாம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் ஹெச் டி எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் டி ஹெச்சுக்கு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் டி டி எழுதிக்கலாம். ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னென்னா, இதில் நமக்கு நம்பர் ஆஃப் ஹெட்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை ஹெட்ஸ் இருக்குன்னு நம்ம டினோட் பண்ணோம். இங்கே வந்திருக்கிறது ரெண்டுமே ஹெட்டு, இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ரெண்டுமே டெய்ல், அப்படின்னா ஜீரோ ஹெட்ஸ்னு அர்த்தம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம எப்போ போடுற மாதிரி டேபிள் போட்டுடலாம். ஸோ இது என்ன வரும்னா, ஜஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு தான் வரும். இங்கே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ்னு எடுப்போம் இல்லையா, அதே தான். ஸோ இன்வர்ஸ் இமேஜ் முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னெல்லாம் வேல்யூஸ் இதில் கவர் ஆகுது, ஜீரோ கவர் ஆகுது, ஒன் கவர் ஆகுது, டூ கவர் ஆகுது, அண்ட் ஃபைனலாக நம்ம டோட்டலும் எழுதிக்கணும். ஸோ ஜீரோ எத்தனை வாட்டி அப்பியர் ஆகுது, ஒரே ஒரு வாட்டி. ஸோ ஒன், ஒன் எத்தனை வாட்டி அப்பியர் ஆகுது, ஒன் டூ, ரெண்டு வாட்டி வந்திருக்கு. ஸோ டூ, டூ எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்க்கணும், இங்கே ஒரே ஒரு வாட்டி தான். ஸோ ஒன், இதை இப்போ டோட்டல் பண்ணி போட்டால் நமக்கு ஃபோர் இல்லையா. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பண்ணதான். இதில் இனி எக்ஸ்ட்ராவாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் எப்படி வரும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்கே ஈக்குவல் டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கே, இந்த மாதிரி தான். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே முதல் என்ன அப்ளை பண்ணலான்னா, எஃப் ஆஃப் இந்த ஜீரோக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே அப்ளை பண்ண தான் இந்த எக்ஸ்கேக்கு பதிலாக இங்கே ஜீரோ ஒன் டூன்னு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்கேக்கு பதிலாக அகெயின் ஜீரோ தான் போட்டிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இது நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் செக் பண்ணால் போதும். அதாவது மொத்தம் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 4 இல்லையா, இங்கே மொத்தமாக நம்ம இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ்னு 4 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 4ல் இந்த ஜீரோ எத்தனை வாட்டி தான் அக்வர் ஆகியிருக்கு, நமக்கு ஒன் டைம் தான். ஸோ 1/4 முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தது எஃப் ஆஃப் ஒன் செக் பண்ணோம், அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு 4 தான், அதில் எத்தனை டைம் இந்த ஒன்றுன்றது எத்தனை டைம் அக்வர் ஆகிருக்கு, 2 டைம்ஸ் அக்வர் ஆகிருக்கு. ஸோ 2, இப்போ 1 2 2 2 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ 1/2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன, 2 இருக்குது இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2, இதுவும் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் தான். ஸோ இது எத்தனை வாட்டி அப்பியர் ஆயிருக்குன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் 4, அதில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ 1/4 இது அப்படியே இருக்கட்டும், முடிஞ்சிச்சு. இனி இது வந்துட்டு இப்போ நமக்கு ரெண்டே கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அதாவது இங்கே எக்ஸுக்கு இதில் என்ன வேல்யூ போட்டிருந்தாலும் நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ ஜீரோவுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 1/2 1/4 இது எல்லாமே ஜீரோவோட கிரேட்டர் நம்பர் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோவோட ஹையர் நம்பராக தான் இருக்குது ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ 1 2. அதை அந்த எக்ஸு பதில் 0 1 2 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு டோட்டலாக கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் ஜீரோவோட கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ இது ஒரு கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு 1 வரணும். ஸோ அதை எப்படி எழுதணும்னா, சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடணும். ஸோ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப், இதில் எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து தான் இருக்குது, 0 2 வரைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இங்கே 2 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும் எஃப் ஆஃப் எக்ஸில். ஸோ இதில் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதாவது இந்த எஃப் ஆஃப்
0 ஓட வேல்யூ நமக்கு 1 பை 4. அடுத்து x ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ f ஆஃப் 1 ஓட வேல்யூ ஆர்எல்ஸ் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக மொதல் 0 அப்ளை பண்ணும். அப்போ f ஆஃப் 0 ப்ளஸ் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ f ஆஃப் 1 ப்ளஸ் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ f ஆஃப் 2 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 0லேருந்து 2 வரைக்கும் இதில் ஓவனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இனி இதோட வேல்யூஸை பாருங்கள். ஸோ எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ நமக்கு 1/4 ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ 1/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ நமக்கு 1/4. ஸோ இதை ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தால் போதும். காமன் எல்சிஎம் இஸ் 4. இங்கே ஆல்ரெடி 4 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே 2 இருக்குது, நமக்கு 4 வரணும். ஸோ கீழே இன்டு 2 பண்ணும். கீழே இன்டு 2 பண்ணால் மேலே நான் இன்டு 2 பண்ணும். ஸோ கீழே இப்போ 2 2 4 வந்துடுச்சு, ப்ராப்ளம் இல்லை. மேலே 1 2 2. ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் 4 தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, மேலே இருக்க 1 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் மேலே 4 வருது இல்லையா. ஸோ 4 டிவைடட் பை 4 இருக்குது. 4 கேன்சல். ஸோ நமக்கு வேல்யூ 1 வருது. ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஈக்குவல் டு 1 வரணும். இது ரெண்டு தான் கண்டிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இது கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே 0 கிரேட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா வேல்யூஸும் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணால் நமக்கு 1 வரணும். ஸோ கிளியர்லி இட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன். அப்போது இதுக்கான டேபிளை போட்டுடலாம். எப்படின்னா இதில் எக்ஸ்ன்னு போடணும், இது வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 அப்ளை பண்ணோம், 1 அப்ளை பண்ணோம், 2 அப்ளை பண்ணோம் இல்லையா. இப்போ வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதாவது 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 1/4, 1 பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ 1/2, அண்ட் 2 அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 1/4. இதை இப்படியும் எழுதிக்கலாம். ஆர் போட்டு நம்ம ஃபங்க்ஷன் டைப்லேயும் எழுதிக்கலாம். எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு வேல்யூ மொதல் என்ன கிடச்சிருக்கு 1/4 இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. அடுத்தது என்ன கிடச்சிருக்கு 1/2 கிடச்சிருக்கு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. அடுத்தது 1/4 கிடச்சிருக்கு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும்போது. அவ்வளோதான் இந்த சம். ஸோ லாஸ்ட்டாக இந்த ப்ராபபிலிட்டி இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போடுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.